யோக சக்தியாகப்பட்டது. வாழ்க்கையிலே எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை அந்த துறையிலே நல்ல வல்லுநராக்கிறது, முழுமையடைப்பை செய்கிறது. ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கலையாக இருக்கட்டும், அதில் முழுமையாக நீங்கள் முழுமை அடைவதற்கு இந்த சக்தியாகப்பட்டது எல்லா வகையிலுமே அற்புதமான நிலையிலே உங்களுக்கு அந்த நிலையை உருவாக்கிறது. ஆக இது வந்து ஆக்கும் சக்தி. இதை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் வீழ்ச்சி அடைகின்றார்கள். ஒரு தொழில் எப்படியோ அந்த நிலையிலிருந்து தான் அவர் செயல்பட முடியும். யோக சக்தி பெற்றுட்டீங்க, இனிமேல்லாம் இப்படி தான் நீங்கள் பேசணும், இப்படி தான் நடக்கணும், இதுதான் ரூல்ஸு அப்படின்லாம் கிடையாது. அவர் நிலையில் அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அது தொழில் ரீதியாக அவர் பயன்படுத்துகிறாரு. அப்படி தான் பயன்படுத்த வேண்டும். அதை போய் நம்ம சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு. அவர் நிலையிலே தொழில் ரீதியில் அவங்க பயன்படுத்தலாம் தாராளமாக யோக சக்தியை. அது வியாபார நிலையில் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆன்மீகம் என்பது வேறு. தெய்வ வழிபாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. வழிபாட்டில் உள்ளவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி போகணும் அப்படின்னு, அது வேறு விஷயம். ஆக வாழ்க்கையில் இங்கே வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தியானம் பண்ணணும், நான் வந்து ஆன்மீக விஷயத்தில் வந்து தெய்வ, அது ஆன்மீகம் என்பது என்னென்னா ஆன்மாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை நான் சிறப்படையணும், ஆன்மீகத்தில் வந்து நல்ல நிலை அடையணும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவன் அப்படின்னு எல்லாரும் வருவது கிடையாது. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நல்லா சிறப்பாக வர வேண்டும். இறை வழிபாடு செய்கிறோம், நாங்கள் ஆலய வழிபாடு செய்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தவறு கிடையாது. ஆலய வழிபாடு செய்வது, தேவாரம் படிக்கிறாங்களா, என்ன செய்யணும் செய்யுங்க. யோக சக்தி எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி பண்ணுது. ஆக வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்திற்கு நிறைய பேர் வராங்க, அவர்கள் வெற்றி பெறும். அது பயிற்சி, அவர்கள் தியானம் செய்கிறார்களோ இல்லையோ, அந்த பிராணாயம பயிற்சி செய்தாலும் நான் சொன்னது போல் யோக சக்தி இயக்கம் இருக்குது. அந்த யோக சக்தியை பயன்படுத்துகிறாங்க வாழ்க்கையில், பிரார்த்தனை செய்கிறாங்க இறைவன் இடத்துல, வழிபாடு அவங்க பாட்டு அவங்க வழிபாட்டு அவங்க வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இல்லை எல்லாரும் அங்கே அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இந்த வழிமுறையை செய்யக்கூடாது, அந்த வழிமுறையை செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோடு தான் வாழ சொல்கிறேன் நான். ஆக யோக சக்தி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது, அவ்வளோதான் விஷயம்.